ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் ரெசிப்பியில் பூண்டு கொழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சாதம் வச்சுட்டு இந்த கொழம்போடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு கொழம்புக்கு தேவையானது பாருங்கள், இப்போ இந்த சின்ன சாம்பார் வெங்காயம் வச்சுக்கினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி எப்படி தெறிக்க போது பாருங்கள் மக்கள். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் மக்கள். இந்த பூண்டு கொழுந்து, பூண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பேருக்கு பூண்டுனாலே ஆகாது, ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிடுவாங்க இஷ்டப்பட்டு. சொல்லப்போனால் எனக்கே பூண்டு பிடிக்காது, ஆனால் இப்படி போடுறதுனால நானே சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்களும் இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இருக்கும் நல்லா வதங்கின அப்புறமா தான் புளி ஊற்றணும். முதலே புளி ஊற்றக்கூடாது. அந்த காரக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தக்காளி நிறைய போட்டுக்கணும். பூண்டு குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், ஏன்னா இன்க்ரீடியன்ட் சென்டர் சென்டரில் ஒன்று மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆட் பண்ணுவோம்ங்க. அதனால தான் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரம் வதக்கணும், எவ்வளோ டேஸ்ட் வரைக்கும் வதக்கணும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக ஊற்றினா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும் குழம்பு. இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. இது தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நான் எவ்வளோ வதக்குறீங்களோ அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இப்படி செப்பரேட்டாக புளி அதுக்குள்ளே ஊற்றக்கூடாது. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றுறேன். இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷம். இந்த பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு பூண்டு குழம்பு. அதுக்கு லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். நான் சேர்த்தா நல்லாயிருக்கும் குழம்பு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்கள். அந்த பூண்டு கொழம்பு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்படியே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய டெய்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.